இது வாடாமல்லி செடி, இது கோழிக்கொண்டை, அதுக்கப்புறம் அதில் ஒரு மல்லிகை நாற்று, இது வந்து ஓமவல்லி, இதுவும் ஒரு கோழிக்கொண்டை செடி. இப்போ டேபிள் ரோஸ் ரெண்டு கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று. இதுக்கப்புறம் இதில் கீரை போடுறதுக்காக போட்டிருக்கேன், அது ஒரு கத்திரிக்காய் செடி வந்திருக்கு. அப்புறம் இது வந்து வெள்ளரி செடி, அது அவ்வளோதான், பிடுங்கிட்டு வேறு போடணும். அதுதான் கோழிக்கொண்டையா, இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் செடியெல்லாம். பாரு, இஞ்சி செடி இது, மாங்காய் இஞ்சி அது. அதுக்கப்புறம் இதுவும் மறுபடியும் ஒரு வாடாமல்லி செடி. இங்கே ஒரு எலுமிச்சை செடி இருக்குதா, அந்த தொட்டிலேயே ஒரு இது தர்பூசணி வந்திருக்கு ரெண்டு, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. தக்காளி செடியாக இது அடுத்தது. அதுக்கப்புறம் இது ஒரு கோழிக்கொண்ட செடி, அது ஒரு கத்திரிக்காய் செடி, இது மஞ்சள் வண்டி நாற்று வச்சுருக்கு, இது ஒரு மல்லிகை செடி. அப்புறம் இது வந்து ரணக்கள்ளி, கிட்னி கிட்னி சரியாகிறதுக்கு, சுகர்காரங்க சாப்பிட்றது. இதுலேருந்து ஒவ்வொரு இலையாக ஆறு நாள் பறித்து சாப்பிட்டாக்கா சரியாயிருமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து என்ன கொடினே தெரியல, விதை போட்டேன், அப்படியே வந்திருக்கு, பெருசானால் தான் தெரியும். இது இஞ்சி, இது அகத்திக்கீரை வச்சுருக்கேன், எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. இது வாடாமல்லி, இது இது என்ன செம்பருத்தியா இல்லையா, சாம் இதில் வச்சுருக்கேன். இதில் சிகப்பு சோளம் வச்சு அதில் வந்து மிதிப்பாகல் போட்டேன், அது இப்போ தான் வருது. சுற்றி இருக்கிற புதினா குச்சியை நட்டு வச்சு அதை அப்படியே பிடிச்சிக்கிச்சு நல்லா, இப்போ தான் துளுத்து வருது புதினாவெல்லாம். சரி இருக்கட்டும், வெயில் படாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், மூடாக்கு மாதிரின்னு விட்டுட்டேன். இது முருங்கை, இது செடி முருங்கை ஒன்று. அப்புறம் இது காய் வர, இது கீரைக்காக, இது காய்க்காக. இப்போ இதுவும் மஞ்சள், இப்போ இது சோத்துக்கத்தால். இப்போ இது வந்து சாமந்தி செடி. அப்புறம் இது வந்து அது என்னது மாங்காய் இஞ்சி அதில் வருது, இதுவும் ஒரு ரணகல்லி செடி. இது வந்து ஒரு முருங்கை கச்சி வச்சேன், ஆனால் அது வரலை, அதுக்குள்ளார அது எண்ணெய் கீரை பொன்னாங்கண்ணி கீரை வருது. இப்போது இதையும் நாற்று போட்டு வச்சுருக்கேன் வேறு ஒரு தொட்டியில் வைக்கிறதுக்காக. பக்கமாக போய் பிடிச்சிக்கோ, இந்த தொட்டியில் கீரை போடுறதுக்காக, எல்லா வகை கீரையும் வீட்டுக்கு வேணுங்கிறது போடுறதுக்காக இந்த தொட்டி கட்டியிருக்கோம் அவ்வளோ பெருசாக. அதில் ஒரு பாதியில் ரெடி பண்ணிட்டேன், இந்த ஒரு பாதியில் எரு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கோன்னா, இங்கே காமி இந்த மண்ணில் கொக்கோ வீட்டும் செம்மண்ணும் மாட்டுச்சாணி எரு அதுக்கப்புறம் உயிர் உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் நிறச்சி இது வந்து ஒரு 15 நாள் செட்டாக வச்சு இப்போ தான் கீரை போட்டிருக்கேன். இதில் இங்கே எல்லாமே வந்து அரைக்கீரை வித விதி விதச்சிருக்கேன், இன்னும் அது முளைக்கல. இந்த இடத்துல வெந்தய கீரை போட்டிருக்கேன், அது வந்து குருவி கொத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மேலே பேப்பர் போட்டிருக்கேன், மழை வேற பெய்யுதுன்னு. இங்கே பொன்னாங்கண்ணி கீரை குச்சி நட்டு வச்சேன்னா சூப்பராக பிடிச்சிருச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் நிறைய கீரை ஆயிரும். அப்போ அது பக்கத்தில் புதினா குச்சியை நட்டு வச்சேன், அதுவும் பிடிச்சிருச்சு. நம்ம மண்ணு கலவை கரெக்டாக வச்சிட்டோன்னா இந்த தொட்டி ஃபுல்லாக கீரையாக விதவிதமாக இருக்கணும்னு போட்டு வச்சுருக்கேன். போதுமா, இந்த பக்கம் பூசணி, இன்னும் இது பெருசானா எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரியல. இப்போ நானே அன்னைக்கு திடீர்னு தான் பார்த்தேன், இந்த குட்டி செடியிலேயே ரெண்டு வந்திருக்கு. நிறைய செடிங்க கொண்டு வந்து கீழே வச்சுருந்தேன், அந்த இடத்துல தானாகவே இந்த தக்காளி செடி வந்து ஒன்று வந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் வச்சேன். அது இப்போ நல்ல பூத்து காய் நிறைய விட்டுருக்கு, இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. எங்கள் வீட்டு 2 மணி பிளான்ட் இது, இதை இன்னும் கொஞ்சம் இழுத்து 1000 கட்டினா பெருசாக வரும். பக்கத்துலேயே துளசி செடி, துளசி செடியிலேயே என் பொண்ணு சொன்னான்னு ஒரு மஞ்சளையும் வச்சுருக்கேன். சூப்பராக காத்தடிச்சிட்ருக்கு, நல்ல மழை வேகமாக கருகும்னு வந்திருக்கு, இன்றைக்கும் நல்ல மழை பெய்யும். அதுக்கப்புறமா இந்த தொட்டியில் நேத்தி பெஞ்ச மழை தண்ணியை ரொப்பி வச்சுருக்கேன், மழை நின்னதுக்கப்புறமா செடிக்கு ஊற்றுறதுக்காக இந்த ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருக்கேன். இது நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் பிடிச்சி வச்சுருக்கேன், இன்றைக்கி
இதை விட பெரிய மழை வரும் போல இருக்கு. எங்கள் புது வீட்டு மொட்டை மாடி இது, இது இங்கே பெரிய மொட்டை மாடி தோட்டம் போடணும்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் வந்து இதெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த ரெண்டு தொட்டி ஃபுல்லுக்கும் கீரை, வீட்டுக்கு வேணுங்கிற கீரை போடுறதுக்காக இந்த தொட்டியை ஆல்ரெடி கட்டியே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். க்ரோ பேக் வேண்டான்னு சொல்லி இதெல்லாம் பேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே இன்னும் நிறையா எரு செம்மண் எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் கலவை பண்ணி பேக்லெல்லாம் ரொப்பி வச்சு முடித்ததுக்கப்புறம் மாடி தோட்டம் செட் ஆனதும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணுறேன்.